அசத்தல் கேட்ச் மூலம் அனைவரையும் மிரள வைத்த தலதோனி மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டி புனேவில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற கோலி முதலில் மேற்கிந்திய தீவுகள் அணியை பேட் செய்ய அழைத்தார். மேற்கிந்திய தீவுகளின் தொடக்க இடதுகை வீரர் ஹேம்ராஜ் 6வது ஓவரில் பும்ராவை முதலில் கவருக்கு மேல் ஒரு அரக்க போன்றி அடித்தார். இதில் கடுப்பான வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா அடுத்த பந்தை ஆப் ஸ்டம்புக்கு ஒரு ஷார்ட் பிச் பந்தை வீசினார். ஆனால் ஹேம்ராஜ் நின்ற இடத்தில் இருந்து லாங்கான் மேல் ஒரு அரக்க சிக்ஸரையும் விளாசினார். ஆனால் தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத பும்ரா மீண்டும் ஹேம்ராஜ் தொண்டைக்கு ஒரு பவுன்சரை வீசினார். ஹேம்ராஜ் ஹூக் ஷாட் ஆட முயன்றார். பந்து டாப் எஜ் ஆகி பேக்வர்ட் ஸ்கொயர் லெக் திசையில் பவுன்சிக்கு அரைவழியில் காற்றில் எழும்பியது. அப்போது வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல் தோனி பந்துடனேயே டிராவல் செய்தார். பந்திலிருந்து கண்களை எடுக்கவில்லை. பந்து அவரிடம் இருந்து கொஞ்சம் தள்ளி தரை தட்டும் நிலையில் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து கேட்ச் எடுத்து உற்சாகத்தில் தூக்கி போட்டார். மிக அற்புதமான கேட்ச் இது. இதன் மூலம் இந்திய அணி முதல் விக்கெட்டை கைப்பற்றியது. 2 பவுண்டரி ஒரு சிக்ஸருடன் அபாயமாக திகழ்ந்த ஹேம்ராஜ் 15 ரன்களில் ஆட்டமிழந்தார். தோனி கடைசியாக டைவ் அடித்து கேட்ச் பிடித்தது எப்போது என்று நினைவில் இல்லை. டைவ் அடிக்க மாட்டார், பிட்னஸ் எல்லாம் அவர் பேசினாலும் டைவ் மட்டும் அடிக்காமல் இருந்தார். அதனால் அணிக்கு பெரிய பாதிப்பில்லாமல் தான் இருந்தது. இந்த நிலையில் தேவைப்பட்டால் எங்கு ஓடியும் எப்படி டைவ் அடித்தும் கேட்ச் பிடிப்பேன் என்று தோனி தன் வயது பற்றி பேசுபவர்களுக்கு இந்த கேட்ச் மூலம் பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் இந்திய T20 அணியில் இருந்து நீக்கப்பட்ட தோனி அணி தேர்வு குழுவுக்கு தன் கேட்ச் மூலம் ஒரு பதிலடியும் வழங்கியது போல் அமைந்தது இந்த கேட்ச். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.